ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் டிரைவ் ஸ்பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற வண்டி பற்றி சொல்லுறதுனால ஹுண்டாயில் வந்துட்டு என் லைன் சீரீஸில் அவங்களோட லைனப்பில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i20 என் லைன் சீரீஸில் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூ, அதுக்கப்புறம் திருப்பி i20 வந்துட்டு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் என் லைன் சீரீஸ் விட்டாங்க. இப்போது இந்த 2024ல் ஆல்ரெடி ஒரு ஃபேமஸ் மாடலான க்ரெட்டாக்கு வந்துட்டு ஒரு என் லைன் சீரீஸில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு 2024 ஹுண்டாய் க்ரெட்டா என் லைன். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அப்புறமா இது என்னென்ன வேரியன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த க்ரெட்டா என்லைனுடைய டிசைன் பற்றி சொல்லுக்கு முன்னாடி இதோடைய கலர் அண்ட் வேரியன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு ரெண்டு வேரியண்ட்டில் வரும், N8 அண்ட் N10. N10 நீங்கள் இங்கே பார்க்குறது வந்துட்டு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன் இருக்குது, 3 டியூல் டோன், அப்புறமா 3 மோனோடோன் கலர் ஆப்ஷன். ஸோ அப்படியே இப்போ இதோடைய டிசைன் பற்றி சொன்னோம்னா உங்களுக்கு மேஜராக சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற க்ரில் தான் மேஜர் சேஞ்ச் ஆயிருக்கு. அது கொஞ்சம் ஸ்லீக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு அதே சேம் ஹனிகோம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எங்கேயுமே க்ரோம் பார்க்க முடியாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் அலுமினியமில் ஹுண்டாயின்ற லோகோ, அப்படியே உங்களுக்கு கேமராவும் அங்கே இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு 360 டிகிரி கேமரா ப்ளஸ் ஏடாஸ் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே ரேடார் அண்ட் சென்சர்ஸ் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைட்டிங் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பானட் எண்ட் டு எண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஹெட்லாம்ப் ஹவுசிங் கிளஸ்டரில் வந்துட்டு உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், கார்னரிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் கிளஸ்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் நைட்டில். ஸோ நெக்ஸ்ட் இந்த எண்ட்லைனுக்கே தகுந்த மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பாடி வந்துட்டு அந்த ரெட் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஃபாலோ ஆகும், எக்ஸ்டீரியர்லேயே ஆகட்டும் இன்டீரியர்லேயே ஆகட்டும். அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேருந்து அந்த 18-inch அலாய் வீல்ஸ் டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. அதோட டயர் ப்ரொஃபைல் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 215x55 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டினஸ் இன்னும் ஆட் ஆன் பண்ணதுக்கு எல்லா வீல்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெட் கேலிப்பர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு. சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, எஸ்பெஷலாக இந்த ஒரு மேட் ஃபினிஷில். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு ஓஆர்விஎம்மில் கேமராஸ் இருக்குது, ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் ஓஆர்விஎம். அதே மாதிரி உங்களுக்கு பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டிரைவர் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்ஸ் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஃபங்க்ஷனல் இல்லை, ஜஸ்ட் ஒரு எஸ்தெட்டிக் பர்பஸ். ஏன்னா இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹியூஜ் பானோராமிக் சன் ரூஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வண்டியோட சைட் ப்ரொஃபைல் ஆச்சுன்னா இப்போ பின்னால் போய் எதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த க்ரெட்டா என்லைனுடைய ரியர் டிசைன் பற்றி சொல்லணும்னா மேஜராக உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விசிபிள் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் க்ரெட்டாவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் தான் இருக்கும். பட் இதில் அது கூடவே வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக ரெண்டாவது ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கேப் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாக இருக்குன்னு வண்டி ஓட்டும் போது தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டாப் லைட்டு, டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டிங் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு சேம் ஒரு என் டு என் ரேப் அரவுண்ட் ஒரு ஃபுல் கனெக்டடாக எல்இடி டெய்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நைட்டில் விசிபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பேட்சிங் பற்றி சொல்லணும்னா இங்கே அடிஷ்னலாக இருக்கிறது வந்து இந்த என்லைன் பேட்ஜிங், க்ரெட்டா பேட்ஜிங் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்டரில் அவங்களோட லோகோவும் கீழே வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்கும். ஸோ அப்படியே இதோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 433 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். தாராளமாக நம்ம ஒரு 4 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணாலும் நம்மளுக்கு தேவையான லக்கேஜை வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு ஒரு சைஸ் சின்ன வீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 17-inch தான். பட் அதோடைய டயர் ப்ரொஃபைல் பெருசாக இருக்கிறதுனால பஞ்சர் ஆகி நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். தாராளமாக எந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் அதை வந்துட்டு ஓட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றியாச்சு. இப்போ வண்டி உள்ளே எப்படி இருக்குன்றது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த க்ரெட்டா என்லைனுடைய ரியர் சீட் பற்றி சொல்லணுனாக்கா சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூம் எனக்கு தாராளமாக இருக்குது. பட் என்னுடைய கொலீக் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார், அவர் வந்துட்டு 6.1 feet இருக்கார். அவர் உட்காரும் போது டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கூப் குத்துருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு டால் பேசஞ்சர்ஸ் உட்காரும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட்ரூம் ரொம்பவே நல்லா தாராளமான ஹெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்கள் ப்ரைவசின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டருக்கு இங்கே வந்துட்டு மேனுவல் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டான வெதரில் வந்துட்டு நீங்கள் அந்த பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சன்ரைஸை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் ஆட் பண்ண மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு மெமரி ஃபோம் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கழுத்து ரொம்ப கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் நம்ம உட்காரலாம். கூட வந்துட்டு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. பட் இதில் எந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ப்ளோவர் கண்ட்ரோலும் இல்லை. கீழே வந்துட்டு ரெண்டு சி டைப் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஒரு கபி ஹோல்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோனை நீங்கள் வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பொசிஷனில் உட்காரும் போது நம்மளுக்கு அந்த ரெஸ்ட் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த க்ரெட்டா என்லைனுடைய ரியர் சீட் கம்ஃபர்ட் ஆச்சுன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த க்ரெட்டா என்லைனுடைய ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கும்.
ஸோ வண்டி உள்ள வந்தேன்னா வண்டி ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் ரொம்பவே ஒரு ஏரி ஃபீல் உங்களுக்கு ஏன் மீனாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த பேனரோமிக் சன்ரூஃப். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹியூஜான ஒரு பேனரோமிக் சன்ரூஃப், எண்ட் வரைக்கும் உங்களுக்கு பிளைண்ட்ஸ் ஓப்பன் ஆகும், பட் ஃப்ரண்டில் இருக்கிற பேனல் வண்டி தான் உங்களுக்கு கிளாஸும் ஓப்பன் ஆகும். ஸோ பட் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விசிபிலிட்டி இதில் கொடுக்குது. நெக்ஸ்ட் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டேஷ்போர்ட் ரொம்ப சட்டிலான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் அந்த என்லைனுடைய அந்த ஃபீல், அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்குறதுக்கு உங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு ரெட் ஆக்சன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு ஸ்டெச் ஆகட்டும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சுற்றி, அப்புறமா இந்த லிவரில், ஸோ இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு அந்த ரெட் கலர் எலிமெண்ட் பார்த்துனே இருக்கிறதுனால இந்த டார்க் பிளாக்ல அந்த ரெட் எலிமெண்ட் ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃப்ரண்டில் இருக்கிற இந்த பேனல், இது ஒரு சிங்கிள் கவ் பேனலாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது ரெண்டுமே ரெண்டு இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஸ், 10.25 இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதே மாதிரி 10.25 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வண்டிக்கு தேவைப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இதில் மூணு டிரைவ் மோட் இருக்குது, ஸோ நீங்கள் டிரைவ் மோட் மாற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கலர் சுவிட்ச் சேஞ்ச் ஆகும். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னாக்கா அதோடைய டச் சென்சிட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளூ லிங்கோடைய 60+ கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. ஸோ ஏராளமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இதில் வந்துட்டு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் பட்டன்ஸ், அப்புறமா உங்களுடைய மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ராக் அவுட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜர், அதே மாதிரி உங்களுக்கு 12-volt சாக்கெட், அப்புறமா ஒரு ஏஆர் டைப் சார்ஜிங்கும் அதே மாதிரி சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 7-speed டிசிடின்றதுனால அதோடைய ஆட்டோமேட்டிக் கேர் லிவிங் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஹெட் பேட்ஜிங் இங்கே பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு ரெட் ஸ்ட்ரிப் வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுடைய டிரைவ் மோடு, நீங்கள் வந்து இந்த ரவுட்டரின் ஆப்னால நீங்கள் டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃப்ரண்ட் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ், ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 3-step வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டெம்பரேச்சரில் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டருக்கு ஆட் ஆகுது. ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் ஒரு கூல்ட் க்ளோவ் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆம்ரெஸ்ட் கீழே வந்துட்டு ஒரு கபி ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்துட்டு ஏராளமான திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா டோர்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு 1 liter வாட்டர் பாட்டில் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்ஸ், சைட் போல்ஸ்டிங் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறமா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், அப்புறமா என்னென்ற பேட்ஜிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெட் ஆக்சன்ஸ் உங்களுக்கு சீட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டேரிங் பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங் 3-spoke ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க வித் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ். அப்புறமா இங்கேயும் வந்துட்டு ஒரு என் பேட்ஜிங், இது வந்து ஒரு லெதர் ராப், ஆனால் ஒரு கான்டெஸ்டான ஒரு ரெட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கிறதுனால ஸ்போர்ட்டினஸ் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கு மேனுவல் ஓட்டும் போது பேடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. இன்னும் கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஆப்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்ரெட்டாவுடைய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் ஆச்சு. அப்புறமா எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தோம். இப்போ மெயினாக ஓட்டுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்கான்ட்டு ஒரு குயிக் டிரைவ் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஒரு குயிக் டிரைவ் போகலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறோம் புது ஹுண்டாய் க்ரேட்டா என்லைன் டிரைவர் சீட்டில் நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இன்ஜின் பற்றியும் அதோடய பவர் ஃபிகர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு 1.5 liter ஜிடிஐ டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா இது வந்துட்டு 160 PS ஆஃப் பவர், அதே மாதிரி 253 Nm ஆஃப் பீக் டாக் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணோம். டிரான்ஸ்மிஷனை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம்ப இப்போ ஓட்டுறது வந்துட்டு 7-speed டிசிடி, அதே மாதிரி உங்களுக்கு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபன் டு டிரைவ் இதில் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோடய டிரைவிங் டைனாமிக்ஸ் பற்றி சொல்லணும்னாக்கா எக்ஸிஸ்டிங் க்ரெட்டா மாதிரியே தான் இதில் இருக்குது. ஸ்டேரிங் இன்புட் ஆகட்டும், பிரேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே சேம் என்ன ஒரு செட்டப் இருக்கும் அதே தான் இருக்குது. பட் மேஜர் சேஞ்ச் இவங்க எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்லைனில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வண்டி, அதனால இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ரெட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஃபுல் கம்ஃபர்ட் டிரைவ்ன்றதுனால உங்களுக்கு சாஃப்டர் சைடில் இருக்கும். பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடை ட்வீன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு அக்ரஸிவ் கார்னர்ஸ் எடுக்கும் போது ஆகட்டும், இல்லை ஒரு பாட் ஹோலு இல்லை பம்பில் வந்துட்டு கோத்ரூ போகும்போது ரொம்பவே நல்லா அந்த பம்ப் அண்ட் பாட் ஹோல்ஸ் கோத்ரூ வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ஹெவி தட் ஃபீலும் வராது. பட் இது இந்த பர்ஃபார்மன்ஸ் வண்டிக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வேணும். ஏன்னா இந்த வண்டி நீங்கள் ஓட்டும் போது ஏதாவது ஒரு அக்ரஸிவ் கார்னர் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இதோட மைலேஜ் பற்றி சொல்லணும்னாக்கா எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டிரைவ் தான் கட்சிச்சு, அதனால நம்ம வந்துட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ண முடியல. பட் கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கனாக்கா டிசிடி ஆகட்டும் இல்லை 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு அரவுண்ட் 18 kilometers
பர் லிட்டர் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வண்டி எடுக்கும் போது ஃபுல் டேங்க் இருந்துச்சு அரௌண்ட் 816 வந்துட்டு அது ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்துட்டு அது காமிச்சிச்சு. பட் கண்டிப்பாக இது ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ நமக்கு கிடைக்கும், அப்போ கண்டிப்பாக நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் மேஜராக இதோடைய சேஃப்டி ஃபீச்சரை பற்றி சொல்லணும்னாக்கா 40+ சேஃப்டி ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்ஸ் ஆகட்டும், ஏபிஎஸ் ஆகட்டும், இபிடி ஆகட்டும், இல்லை ஒரு ஃபார்வர்ட் கொல்யூஷன் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கூடவே ஒரு ஏடாஸ் லெவல் 2 சேஃப்டி ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடார் கூட சேர்ந்து கேமராவும் உங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும், அதனால உங்களுக்கு அக்யூரசி இன்னுமே நம்மளாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இதில் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு குறையும் இல்லை. ஸோ டெக்னாலஜி வித் சேஃப்டி நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஆக்சிலரேஷன் பற்றி சொல்லணும்னாக்கா கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0 to 100 வந்துட்டு அண்டர் 9 செகண்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணோன்ட்டு. பட் நம்மளால் அது டெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா நம்ம பப்ளிக் ரோட்ஸ் இருக்கும். பட் சின்னதாக ஒரு ஸ்னாப் காட்டுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லோ போயிருக்கோம், இஃப் இன்கேஸ் நீங்கள் ஓவர்டேக் பண்ணோம்னாக்கா நீங்கள் அக்ரெசிவாக த்ராட்டில் பண்ண இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 gear டவுன் ஆகி வண்டி எப்படி போகுது பாருங்கள். அந்த பவர் கண்டிப்பாக உங்களுக்கு அது பவர் ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக்ஸும் இருக்குது, இன்ஸ்டன்ட்டாக பிரேக் ஆகுது. ஸோ இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ்க்காகட்டும் சேஃப்டிக்காகட்டும் டெக்னாலஜிக்காகட்டும் எந்த மாதிரி ஒரு குறையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி லோடட் இல்லை ஒரு நல்ல பார்க்கறதுக்கு வண்டி நல்ல ஒரு டிசைனாக ஸ்போர்ட்டியாக அந்த ஏசிடிக் பர்பஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு ஃபன் டு டிரைவ் கார் வேணும்னாக்கா கண்டிப்பாக இந்த ஹுண்டாய் க்ரேட்டா என்லைனை வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த 2024 ஹுண்டாய் க்ரேட்டா என் லைனோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னேன், அப்போமா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு க்ரேட்டா வாங்குற ஒரு ஐடியாவில் இருந்தாக்கா நீங்கள் க்ரேட்டா வாங்குங்களா இல்லை க்ரேட்டா என் லைனில் வாங்குங்களா, ஒருவேளை என் லைன் பண்ணீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மூலமாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் ஃபார் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.